ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ப்ளாக் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு டியூஸ்டே எடுத்த ப்ளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுவேன். பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி சாம்பார், கடலப்பருப்பு புள்ளங்காய் போட்டு கூட்டு. முள்ளங்கி சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு, இது கடைஞ்சி ஊற்றிடணும். பருப்பு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ரசம் செய்கிறதுக்கு. முள்ளங்கி நல்லா வெந்த பிறகு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடும். பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா புள்ளங்காய் கூட்டு. நகுல் பார்த்திங்கன்னா 7:30க்குள்ளே பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார். அவருக்கு தனியாக வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். 7:30க்கு மேலே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிச்சன். இனிமேல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். நகுல் ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டுட்டு வரும்போது நகலுடைய அப்பா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். காய்ச்சி வச்சுட்டு டீ போட்டு குடிச்சிடலாம். தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சு கொடுத்துடலாம். இட்லி வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா முட்டையும் போட்டு வேக வச்சிடலாம். அரிசி மாவு பார்த்திங்கன்னா இன்னையோ தீந்திரிச்சு இட்லி மாவு, அதனால் அரிசி இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி ஊற வச்சிட்ருக்கேன். அரிசியும் உளுந்த மரப்பும் காலையிலையும் ஊற வச்சிட்டேன் அப்படின்னா டைம் கிடைக்கும் போது அரைச்சிடலாம். டீ தூளும் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கடுத்த வேலையை பார்க்கலாம். நகுல் ஸ்கூல் கிளம்புற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹரிப்ரியாக தான் இருக்கும். 7:30க்குள்ளே லஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம், அது கூட பார்த்திங்கன்னா முள்ளங்கி பருப்பு சாம்பார். நகலுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஏதோ ஒரு வெரைட்டி ரைஸ் காலையிலேயே செஞ்சு அனுப்பிச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது குழம்பு வச்சுருவேன். முள்ளங்கி பருப்பு சாம்பார், அது கூட பார்த்திங்கன்னா பொரியலுக்கு புள்ளங்காய் கூட்டு தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நகளுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா லஞ்ச் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். சுட சுட பார்த்திங்கன்னா பருப்பு ரசம். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி இதை கூட பார்த்திங்கன்னா பருப்பு சாம்பார் எடுத்துக்கிட்டோம். நகளுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி தனிஷ் அவங்க அப்பா கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டுருக்காரு. ரவுண்ட் போயிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரமாட்டேன்ட்டு, அதனால் கீழே பார்க்கிலே கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு போகலாம்னு சொல்லிட்டு விளையாட வச்சிட்ருக்கேன். தனிஷ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. துணியெல்லாம் இருந்தது, இதெல்லாம் மடித்து வைக்கணும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா தனிஷ் தூங்கிட்டார். தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சலாம் சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங்கே ஊற வச்சதுனால சீக்கிரம் நல்லா ஊறி வந்துருச்சு. 12:30க்குள்ள நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இனிமே வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்சிடும். அதுவும் தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். நல்லா தூங்கிட்டுருக்காரு. துணியும் பார்த்தீங்கன்னா கையோட மடிச்சு எடுத்து வச்சிடலாம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா நகுல் வந்துட்டார். நகுல் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அண்ணனும் தம்பி இந்த மாதிரி தான் விளையாண்டுருப்பாங்க. பிரதர்ஸுடைய பாண்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுருக்காங்க. மாவும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி வச்சாச்சு, பிடிச்சி வந்துருச்சு. மார்னிங் அரைச்சனால இதை வந்து எடுத்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நகலுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் சத்து மாவு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் எப்பவுமே பார்த்திங்கன்னா சத்து மாவு வந்தோடனே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அரைச்ச மாவெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி கண்டெய்னர் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நல்லா புளிச்சு வந்துருச்சு. நகலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் சத்து மாவெல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் கொஞ்சம் நேரம் விளையாட போயிடுவார். தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்மும் கொடுத்துட்டாங்க. நகளுடைய அப்பா பார்த்திங்கன்னா காலையில் ஆஃபீஸ் போகும்போதே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தார் ரெண்டு செட்டு. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம். இதான் பார்த்திங்கன்னா நகல் ஸ்கூலோடைய யூனிஃபார்ம். ரெண்டு செட்டு யூனிஃபார்ம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ், அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு சாக்ஸு. சாக்ஸ் பார்த்திங்கன்னா சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக போயிடுச்சு, அதை கொடுத்துட்டு மாற்றிட்டு சின்ன சைஸ் வாங்கிட்டு வரணும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா வெனஸ்டே நகலுக்கு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். இது
வெனஸ்டே மட்டும் இதை போட்டுட்டு போகணும். மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டார் தனி நகுல் ஸ்கூலுக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புதினா தவையல் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு ஆயில் நல்லா வதக்கி வச்சாச்சு. சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நகுல் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிட்டார். பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். பீட்ரூட் சாதம் தான் கிளறி கொடுத்துருக்கேன். அவர் கிளம்புன பிறகு பார்த்திங்கன்னா புதினா தவையல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, புட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைக்கணும். அதுக்கு அதெல்லாம் வதக்கி எடுத்த பிறகு புதினாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிலை நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் வந்து புதினா சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஆயிலை நல்லா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கட்டும். இட்லி பார்த்திங்கன்னா சைம் டு சேம் இட்லியும் ஊற்றிடலாம். மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா தீந்துருச்சு. இப்போ அடுத்த கண்டெய்னர் இருக்கிற மாவு பார்த்திங்கன்னா இட்லிக்கு ஊற்றிக்கலாம். டெய்லியுமே பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு கொடுத்துடுவேன். நகல் காலையில் போகும்போதே தோசை, அது கூட பார்த்திங்கன்னா சட்னி சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. பீட்ரூட் ரைஸ் தான் கிளறி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சருகாக இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். புதினா ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சருகு இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமைக்கும் போது ஈஸியாக இருக்கும் தோலி வைக்கிறதுக்கு. இவ்வளோ சருகு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளுக்கு காலையில் மானே ஹரிமரியாக சமைக்கும் போது க்ளீன் பண்ணுற தோல் உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். புதினாவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து அரைச்சிடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதினா துவையலும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா புதினா துவையல், அது கூட பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல். நவளுடைய அப்பாக்கும் பார்த்திங்கன்னா லஞ்சு பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துடலாம். சுட சுட சாதம், அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா புதினா துவையல். கூடவே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பீட்ரூட் பொரியல். இன்றைக்கான லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், தயிர், அது கூட பார்த்திங்கன்னா புதினா துவையல். இன்றைக்கான லஞ்ச் மெனு தான் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு பார்த்திங்கன்னா தனிஷ்க்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு போட்டு பருப்பு மாதிரி வேக வச்சு கொடுத்ததெல்லாம்னு சொல்லிட்டு அவருக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். பாசிப்பருப்பு, அது கூட பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட் கட் பண்ணி நல்லா வேக வச்சு குழஞ்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா தனிஷ் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டுருவார். இந்த விளாக் பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விளாக்கில் நம்ம மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.